ஹாய் வெஸ், இது உங்கள் தமிழ் ஸ்பீக் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஐபிஎல் ஆரம்பித்து ஸ்டார்டிங்லேருந்து பேசாமல் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரோல் வந்திருக்கு. எல்லோரும் ஏழு ஏழுன்னு வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம நேற்று வேறு சென்னை வேறு ஜெயிச்சிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, யாரும் இந்த யங்ஸ்டர்ஸ்னே தெரில, போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க, கிழிக்கணும்னு கிழிக்கிறானுங்க. அந்த யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சு இந்தியன் பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யாரும் தெரிஞ்சுக்க, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிபிலேருந்து ஆரம்பிப்போம். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் இறங்கி கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம படிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வந்திருக்காரு. நம்ம படிக்கலை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எத்தனை கோடிக்கணக்கெலாம் கொடுத்தாங்களா, வெறும் 20 லட்சம் தான் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த 20 லட்சத்துக்கு செம்மையாகவே வேலை பார்த்துட்டுருக்காரு அங்கே. அவர் வந்து U19லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு நிறையவே பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து ஸ்டேஜ் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து U19 எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்நாடகா கேரளா அந்த மாதிரி மேட்ச் நடக்கும்போது, அப்போ வந்து கேரளாவை ஜெயிக்க வச்சதுக்கு முதல் காரணமே நம்ம படிக்கலை தான் இருப்பார். அவரோட பெஸ்ட்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேயில் அடிச்சாடுறது தான். இதுதான் அவரோட பவரே பார்த்துக்கோங்க. அவர் பவர் பிளேயில் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் நமக்கு வந்து நிறைய ரன்னு சேவ் பண்ணி தருது. அதனால தான் ஆர்சிபி வந்து இப்போ ஜெயிச்சுட்டு வரதுக்கு முதல் காரணமே அவராக தான் இருப்பார். முதல்லாமல் அவரோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவரோட ட்ரெயினரே பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அதனால் வந்து அவர் பெஸ்ட்டாக ஃபீல்டிங் கொடுத்துட்ருக்காரு. அவரோட மேட்ச் வந்து இன்னும் போய்கிட்டே இருக்குது. அவர் வந்து இது வரையும் ஒரு மேட்ச்சு கூட வெளியே உட்கார வைக்கல. ஆன வரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 30க்கு மேலே தான் எல்லாமே, 30-30+ தான். அது அடித்த ரன் வரையும் அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இது வரையும் லாஸ் பண்ணது இல்லை. அவர் அடிக்காத ரெண்டு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க நம்ம ஆர்சிபி. அவரோட ஆட்டம்தான் ஆர்சிபியோட வெற்றி பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து நம்ம ஜெகதீஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் அதே 20 லட்சம் தான் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வித் பேட்ஸ்மேன் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஜெகதீஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்கெட் கீப்பிங்கில் நம்ம டோனி சார் மாதிரியும், பேட்டிங்கில் வந்து வாட்சன் சார் மாதிரியும் தான் ஆடணும்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை. ஆனால் இத்தனைக்கும் அவர் வந்து இறக்கி விட்டது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மேட்ச் தான் இறக்கி விட்ருக்காங்க. அவர் வந்து தோக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 25 பாலில் 33 ரன் அடிச்சிருக்காரு. யார் தான் தெரியாது இந்த அவர் வந்து எப்படி சொல்கிறது, இவர் யாரா இவன் வந்து இப்படி மொக்க ஆடிட்டு போகிறான் அப்படின்றதுக்கெலாம் ஆடாமல் அந்த டீமை கொஞ்சம் ரன் ஏற்றின் போய் கொடுத்தது வந்து நம்ம ஜெகதீஷன் தான். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஆடிருப்பார். அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் சரியாக அமையல. அமைஞ்சிச்சுன்னா அவர் வந்து எங்கேயோ போயிடுவார். இவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கோயம்புத்தூரில் தான் பிறந்திருக்காரு. அது இல்லாமல் இவரும் வந்து இந்த TMPL பார்த்தீங்களே, அதில் வந்து எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வந்த பிறகு 7வது டவுனாக இவர் இறங்கியிருக்காரு. அதாவது நம்ம தலை டோனி மாதிரி இறங்கிட்டு 100 ரன் அடிச்சிருக்காரு. இவர் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததே இவர் தான். இவருக்கு தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச். அதை பார்த்துட்டு தான் இவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஏலத்துலேயே விட்டாங்க. அதனால தான் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இவரை சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக அமையல. அமைஞ்சதுனா இவர் வந்து எங்கேயோ போயிடுவார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ்வாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் பிறந்திருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கும். அதாவது பானிபூரி வித்து தான் வந்தார் அவர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டென்ட்டு கடையிலே தான் படுத்திருப்பார். மொத்த வாழ்க்கையும் அவரோட கிரிக்கெட்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு. இவரோட கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் இங்கே வந்து கிடச்சிருக்கு. இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து U19 இது மாதிரி மொத்தத்துக்கும் வந்து அடித்து நெமிச்சு தான் உள்ளே வந்திருக்காரு. எங்கேயும் நடக்காத சாதனையை இவர் நடத்தி காத்திருக்காரு. அதாவது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஒன்று ஆடிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 பாலுக்கு 250 ரன் அடிச்சிருக்காரு. அதை பார்த்து தான் வந்து இவரையும் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து நிறைய செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி இந்த மாதிரி தான் அடிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி 50லாம் கிடையாது. இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருக்கிற கஷ்டத்தினால எங்கன்னா போய் வெளியே மேட்ச் ஆடணும்னா கூட பெட் மேட்ச் தான் வச்சு விளையாடுவாராம். அதாவது 100 ரூபாய் கட்டி நீ என்னை விக்கெட் எடுத்தீங்கன்னா நான் உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன், நான் உனக்கு எடுத்தால் நீ எனக்கு 100 ரூபா கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து பெட் கட்டி தான் விளையாடிக்காரு. இவர் வந்து போலரும் கூட, இது வந்து யாருக்குமே தெரியாது. இவர் வந்து வெறும் பேட்ஸ்மேன் தான் நினச்சிட்ருக்காங்க. இவரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சூப்பர் ஓவர் தான். சாரி, அதுவும் பவர் பிளே தான். இவர் பவர் பிளேயில் வந்து அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா இவர் வந்து எங்கேயோ போயிடுவார். அது இல்லாமல் இவருக்கும் வந்து வாய்ப்புகள் சரியாக இன்னும் வரையும் அமையல. இது வரையும் 2 மேட்ச் தான் இறக்கி விட்ருக்காங்க. 2 மேட்ச்சில் வந்து அவரோட ஃபீல்டிங் திறமையை மட்டும் தான் காட்டியிருக்காரு தவிர பேட்டிங் திறமை இன்னும் காட்டலை. ஒரு பிளேயர்ஸை இறக்கூடும் போது தான் அவங்களோட பவரும் என்னென்னு எல்லாமே தெரியும். இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எல்லாத்த விட பெரிய விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பானிபூரி விற்றதுக்கும் இவர் பட்ட கஷ்டத்துக்கும் மொத்தத்துக்கும் சேர்த்து வச்சு இவர் வந்து
2.4 crores வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஒன்னா ரெண்டா, 2 crore கிட்டே கொடுத்து இவர் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. வாய்ப்பு கொடுக்குற வரையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 crores கொடுத்து இவர் வந்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேயர்ஸ், அதாவது எங்கெங்கேயோ ஆடி அதை வந்து பெருசாக்கி தான் இங்கே உழுதுற வந்திருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2018 வந்து நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்து இவருக்காக இவருக்கு இருந்திருக்கு. ஆனால் பட் வந்து இவருக்கு வந்து கழுத்து சுளுக்கிறதுனால இவரால் உள்ளே வர முழுவ முடியல. இவர் வந்து ஏலத்துலேயும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட், அதாவது நம்ம ராகுல் டிராவிட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா நீ அதிலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காத, ஃப்ரீயாக விடு, மைண்ட் வந்து காமாக வச்சு நல்லா உன்னோட ஸ்டைலெலாம் மாற்றிக்கோ அப்படின்ட்டு அவருக்காக என்னென்னமோ சொல்லியிருக்காரு. ராகுல் டிராவிட் வந்து தன்னோட போலிங் ஸ்டைல் வந்து மாற்ற சொல்லியிருக்காரு. அவரோட பேட்டிங்காக கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காரு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம கேகேஆரில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து சர மாதிரி எடுத்துட்டுருக்காரு இப்போதைக்கு. அதாவது வந்து ஒரு மேட்ச்சில் வந்து ட்ராப் பண்ணாத அளவுக்கு வந்து இவர் வந்து நல்லா விளையாடிட்டுருக்காரு. பெரிய பெரிய நல்ல நல்ல யங்ஸ்டர், அதாவது சீனியர் பிளேயர்ஸ்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் தூக்கின்னு வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் சார் வந்து ஆட வச்சுட்ருக்காரு. திறமையை வளர்க்கணுன்ட்டு நம்ம தினேஷ் கார்த்திக் சார் வந்து ரொம்ப பாடுபட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ வந்து 4th இடத்துல இருக்காங்க நம்ம கேகேஆர் டீம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேயரை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து ஒரு போலிங்கில் வந்து யாக்கர் அடிக்கக்கூடிய, 6 balls 6 yorkers அடிக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான போலர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நடராஜன் பற்றி தான் சொல்ல போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து நம்ம கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் வந்து ரொம்ப போட்டி போட்டி இவரை வந்து 3 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. 3 crore நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து இவர் தான் அதிக ரேட் கொடுத்து வாங்கினவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப்பில் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். இவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு 4 matches 5 matches தயாரி கொடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த சீசனே வந்து இவர் வந்து வித்துட்டாங்க. வித்துட்ட உடனே நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வாங்கி 2 வருஷம் வந்து ஸ்டே பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இவர் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறதும், நம்ம முத்தைய முரளிதரன் சார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இவருக்கு வந்து என்னென்னமோ ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதாவது நீ வந்து இப்படிலாம் போடணும் இப்படிலாம் போடணும். இவரே வந்து நம்ம நடராஜனே வந்து என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு வந்து பேட்டையும் கோணும் வச்சு யாக்கர் அடிக்க சொன்னால் முடியாது, ஒரு பிளேயரை நிற்க வச்சிங்கன்னா என்னால் யாக்கர் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோக்க நிலமையில் இருந்தப்போ 6 balls 6 yorkers அடித்து நம்ம பிரெட்லி கிட்டேருந்து பெரிய நியூஸ் வாங்கியிருக்காரு. அதாவது உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மேன் வந்து நம்ம பிரெட்லி சார் தான் சொல்லுவாங்க. அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது இந்த ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான யாக்கர் போடுற இவர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஎல் ஓவரால் பார்த்தீங்கன்னா அதிக யாக்கர் அடித்தது பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜன் சாராக தான் இருப்பார். இப்போ நடந்த மேட்சில் கூட நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. ஆனால் அதில் நம்ம தலை டோனி பார்த்தீங்கன்னா 102 meters 6 அடித்தார், நம்ம நடராஜன் ஓவரில் தான் அடித்தார். அதுக்கு அடுத்த பாலே லோ யாக்கரில் போட்டு டோனியவே தூக்கிட்டார் நம்ம நடராஜன். நடராஜன் தூக்கம் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டு வந்து நம்ம விராட் கோலி சார் தான். ஆனால் எல்லோரும் வந்து இப்போ டோனி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடராஜன் எடுத்த ஃபஸ்ட்டு விக்கெட் நம்ம விராட் கோலி சார் தான். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரோட லக்கில் தான் வந்து இவர் வந்து ரொம்பவே முன்னாடி வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இவரோட திறமையும் முதலும் கூட இவர் வந்து டிஎம்பியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் வந்து இவர் வந்து 3 crore கொடுத்து ஏலம் வாங்கினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து சரியாகவே இவருக்கு வாய்ப்பு விடல. ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரில இவருக்கு தான் ஃபுல்லாக எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக டீம் வந்து இவரையும் மோட்டிவேட் பண்ணி தான் இருக்காங்க போல இருக்குது. யாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க, நம்ம டோனி சார்கே யாக்கர் அடித்து விக்கெட் எடுத்துட்டாரு. அவருடைய கெரியர் வந்து மேலும் மேலும் வளர எங்கள் டவுன்ஸ்பீக் சாராக எல்லாரையும் வாழ்த்துறோம். இப்போ நம்ம எண்டு கார்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டி குழந்தை வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேர்ள்ஸுக்கும் அவன் தான் கனவு கண்ணன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் அவரோட அடிக்கிற சிக்ஸஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் அந்த பால் போட்டு தலையடி சுற்றுற மாதிரி அதுலேயே வந்து பொண்ணுங்களை மயக்கிடுறாரு. ஸோ நாங்கள் அவரையும் பற்றி பேசியிருப்போம். ஏன் வந்து அவரை பற்றி பேசலாம், நம்ம வந்து இந்தியனை பற்றி தான் எடுக்கிறதா ஒரு ஸ்கிரிப்ட் இது. அதனால் தான் நாங்கள் வந்து அவரை பற்றி எடுக்கல. இதுக்கப்புறம் வேணால் நாங்கள் வந்து அந்த எடுக்கிறத பற்றி யோசிக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வேர்ல்டு ஃபுல்லாக திருக்கி விடுங்க. இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம தமிழ்ஸ்பீக் சேனல் இருக்கும், அதை அழுத்தி உள்ளே போனீங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ மொத்தமாக வந்திருக்கோம். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு லைக் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்காக ரெடியாக இருக்கோம்.